Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டீல் ஹவுஸ்ல உள்ள அயன் அலுமினியம் ஹிண்டாலியம் பாத்திர கலெக்ஷன் செக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா அயன் கலெக்ஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா தோசை தவா, ஃப்ரையிங் பேன், ஸ்கில்லட், கிரில் பேன், சாஸ் பேன், அதுக்கப்புறம் கடாய், நார்மல் அயனும் இருக்கு, கேஸ்ட் அயனும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மாடல்ல வச்சிருக்காங்க அப்படின்னும், அதே சமயம் ஹிண்டாலியம் அலுமினியம்ல பாத்தீங்கனாலும் பணியாரக்கள், தோசைகள், அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மாடல் இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்சியல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சில நிமிடம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இரும்பு பாத்திர கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கடாய், தோசை தவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோசை தவாலே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கேஸ்ட் அயனில் தோசை தவால் எடுத்தாலும் கூட அதுலேயும் நிறையா டிசைன்ஸ், நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் டயாமீட்டர்லேருந்து நல்ல நமக்கு தேவையான சைஸஸ் வரைக்குமே இங்கே வந்து நம்ம கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்க முடியும். ஹிண்டாலியம் தோசைகள் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதில் சப்பாத்தி மேக் பண்ணுற மாதிரி தோசை தவாவும் இருக்குது. அதே சமயம் நடுவில் குழியாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து தோசை ஊற்றுற மாதிரியான தோசை தவா. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு தோசை தவாலே எடுத்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் உள்ள தோசை தவா, நம்ம சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பேன் கேக் செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உள்ள அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள தோசை தவா பார்த்தீங்கன்னா ரவா தோசை மேக் பண்ணுற மாதிரியானது. நல்லா தண்ணி மாதிரி ரவா தோசைக்கு நம்ம கரைச்சி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுவோம். அதுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தடுத்து உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுற மாதிரியும் இருக்குது, சப்பாத்தி மேக் பண்ணுற மாதிரி பேனும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக் பண்ணுற மாதிரியான பேன். இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு நான்ஸ்டிக் லுக்கு கொடுக்குது, ஆனால் வந்து அது வந்து அயன் தவா தான். அதே போல் ஹிண்டாலியம்லேயும் நமக்கு நிறையா தோசை தவா வச்சுருக்காங்க. அலுமினியமில் பணியாரக்கள், அதே சமயம் டட்கா பேன், அதாவது தாளிக்கிற கரண்டி, இந்த மாதிரி கூட நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸில் நமக்கு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்கில்லெட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்கில்லெட்டில் வந்து இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் உள்ளதும் இருக்குது, அதே போல் சிங்கிள் ஹேண்டில் உள்ளதும் இருக்குது. கிரில் பேனும் வச்சுருக்காங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கீழே சின்ன சைஸ்லேருந்து நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே நமக்கு தேவையான சைஸஸில் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாண்டில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. தோசை தவாலை மட்டும் நமக்கு தேவையான டயாமீட்டரில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஹேண்டிலும் நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஹேண்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஹேண்டில், ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஹேண்டில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான தோசை தவா. ஃப்ளாட்டான தோசை தவாலாம் சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் தோசை கூட நம்ம சுட்டுக்கலாம். லைட் வெயிட்லேயும் இருக்குது, அதே போல் நல்லா ஹெவி வெயிட்லேயும் நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடாய் பார்த்தீங்கன்னா சின்ன கடாயிலிருந்து நல்லா பெரிய சைஸ் கடாய் வரைக்குமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நார்மலான அயன் கடாயும் கூட இருக்குது, அதே சமயம் கேஸ்ட் அயன் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் பேஸ்டில் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மோல்டட் அப்படிங்கிறனால நமக்கு கலண்டும் வராது, அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கேஸ்ட் அயன் கடாயில் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியம் அண்ட் அலுமினியம் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியமில் உள்ள ஒரு பணியாரக்கல், இது ஏழு குழி உள்ள மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஈவன் அலுமினியமில் கூட அதே ஏழு குழி உள்ள மாதிரி பணியாரக்கல் இருக்குது. ஹிண்டாலியமில் ஆப்ப கடாய் கூட இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ நிறையா குழி உள்ள மாதிரி குழிப்பணியாரக்கல் கூட ஹிண்டாலியமில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் ஏழு குழி உள்ள மாதிரியான ஒரு குழிப்பணியாரக்கல். நான் ஆல்ரெடி வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள கேஸ்ட் அயன் பாத்திரங்கள் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். இது பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு இதெல்லாம் கடையிற மாதிரியான ஒரு குக்வேர். இது நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஹிண்டாலியமில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹிண்டாலியம் அலுமினியம் கடாய்கள் பார்த்தீங்கனாலும் அவ்வளோ கடாய் இருக்குது. ஒரு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஹார்ட் அனடைஸ்டு கடாய் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அலுமினியம் கடாய் விடவே நம்ம ஹிண்டாலியம் கடாய் எடுத்தோம் அப்படின்னா வெயிட் வைஸ் அது வந்து நல்லா ஹெவியாக இருக்கிறனால நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும்.
இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அயன் அலுமினியம் ஹிண்டாலியம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஈவன் ஸ்கில்லெட் கூட ஹிண்டாலியம் அலுமினியமில் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்டு கடாயெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் அனடைஸ்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஹிண்டாலியமில் செய்யப்பட்ட ஒரு கடாய் தான். ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மெட்டல். இது வந்து நமக்கு நான்ஸ்டிக் டெஃப்ளான் கோட்டிங் மாதிரி கோட்டிங் கிடையாது, அதனால் அது உறிஞ்சி வரும், ஃபுட்டில் கலக்கும், அந்த மாதிரியான பாதிப்பும் நமக்கு இருக்காது. அதே சமயம் ஸ்க்ராச்சஸும் நமக்கு ஆகாது. எந்த கரண்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோவில் நிறையா இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். இது ஒரு மாடல். இதோட ஹேண்டில் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டட்கா பேன் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டாலியமில் உள்ள டட்கா பேன் மாடல். இது கீழே அந்த ஜிக்ஸாக்காக ஒரு மாதிரி கர்வாக வர்றது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி, ஸ்டவ் மேலே நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஒரு சாஸ் பேன். இது நம்ம ஒரு காஃபி அதெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் வருது, ஸோ ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக்கில் உள்ள ஒரு தாளிக்கிற கரண்டி. இது இதுலேயும் கீழே ஸ்டாண்ட் மாதிரி ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க. தாளிக்கிற கரண்டிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு நான்ஸ்டிக் மாடல் தான். ஈவன் ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியலில் கூட நமக்கு வந்து தாளிக்கிற கரண்டி வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தாளிக்கும் கரண்டி பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் கருத்து போயிடும் அந்த எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறனால. இந்த பிளாக் கோட் உள்ளது அப்படிங்கிறனால கருத்தாலும் நமக்கு தெரியாது. இது பாருங்கள், டபுள் ஹேண்ட் உள்ள மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு தாளிக்கிற கரண்டி. இது வந்து டபுள் ஹேண்ட் உள்ள மாதிரி அலுமினியமில் ஒரு தாளிக்கிற கரண்டி. இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி எடுத்தாவே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இது பாருங்கள், நம்ம ஒரு காஃபி ஒரு டீ சூடு பண்ணுற மாதிரி அலுமினியம் சாரி காப்பர் பேஸ்டில் உள்ள ஒரு சாஸ் பேன். இது ஈவன் வித்தவுட் காப்பர் பாட்டம் கூட பிளெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட இந்த சூடு பண்ணுற சாஸ் பேன் இருக்குது. நம்ம வந்து ஒரே ஒரு காஃபி சூடு பண்ணணும் அப்படின்னா பெரிய சட்டி எடுத்து அதை சூடு பண்ணால் அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு சிரமம் தான். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அலுமினியமில் உள்ள ஒரு தாளிக்கிற கரண்டி. இந்த மாதிரி குட்டி குட்டி தாளிக்கிற கரண்டி எல்லாம் ஈவன் நம்ம கரண்டி ஆம்லெட் போடுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக ஷேப் வந்து அந்த கரண்டி ஆம்லெட்டுக்கு தகுந்த மாதிரியே வரும். இதுக்குன்னு தனியாக நம்ம அந்த கரண்டி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி டட்கப் பேன்லேயே நம்ம வந்து அந்த கரண்டி ஆம்லெட் மேக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சிங்கிள் பீசஸ் கூட கொரியர் அவைலபிளாக இருக்குது. அந்த நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம அயன் அலுமினியம் ஹிண்டாலியம் கலெக்ஷன்ஸ் அதே போல் டட்கா பேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிச்சன் டூல்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.